ராஜீவ்காந்தி கொலை வழக்கு என்பது முழுமையாக நிறைவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு அல்ல. அது சர்வதேச சதி குறித்தான விசாரணை இதுவரை நிலுவையில் இருக்கிறது. இந்த விசாரணையில் இந்திய அதிகாரிகள் மீதோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீதும் சந்தேகம் இருப்பதாக ஜெயின் கமிஷன் அறிக்கை உள்ளிட்ட அறிக்கைகள் சொல்லியிருக்கின்றன. குறிப்பாக இந்த வழக்கை விசாரணை செய்த, ராஜீவ் கொலை வழக்கை விசாரணை செய்த ஜெயின் கமிஷன் அறிக்கை சுப்பிரமணியசாமி, சந்திரசாமி உள்ளிட்ட நபர்கள் மீது சந்தேகம் இருக்கிறது என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே சுப்பிரமணியசாமி என்பவர் இந்த கொலை நடந்த தருணத்திலே சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம். இந்தியாவின் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அமைச்சர் ஒரு பிரதமரினுடைய கொலை, முன்னாள் பிரதமருடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்படுவது இதுதான் முதல் முறை. ஆனால் இந்த சுப்பிரமணியசாமி இதுவரை எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல், தண்டனைக்கு உள்ளாகாமல் பொதுவெளியிலே அரசியல் செய்து வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். இப்படியான சூழல் இருக்கிறது. இது மட்டுமல்ல, வர்மா கமிஷன் அறிக்கை பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருந்தது. அந்த தருணத்தில் இந்தியாவினுடைய உளவுத்துறையாக இருந்த ஐபியினுடைய தலைவராக இருந்த எம் கே நாராயணன் மீதான குறைபாடுகள் இருப்பதாக இந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அன்று காங்கிரஸில், குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பொறுப்பாளராக இருந்த மரகதம் சந்திரசேகர் அவர் மீது சந்தேகக்கரை என்பது இங்கே கோடிட்டு காட்டப்பட்டது. இது மட்டுமல்லாமல் இந்திய அளவில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்த மார்கரெட் ஆழ்வா மீது இந்த குற்றச்சாட்டு என்பது கேள்வியை எழுப்பியிருந்தது. இது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலே இந்த கொலையிலே தொடர்பு இருக்க முடியும் என்று யாஷர் அரஃபத் உள்ளிட்டவர்கள் கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்திருந்தார்கள். ஆக இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய விடயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இது மட்டுமல்லாமல் வர்மா கமிஷன் அறிக்கை என்பது காணாமல் போய்விட்டது என்கின்ற சூழலையும் பார்க்கின்றோம். அப்படியான ஒன்று இருப்பதா, அப்படியான ஒரு அறிக்கை இல்லை என்பதாக மத்திய அரசு அறிக்கை கொடுத்ததான தகவலை நாங்கள் செய்தியில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மேலும் ஜெயின் கமிஷன் என்பது இந்த விசாரணை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டதையும் கவனித்திருக்கின்றோம். ஆக இப்படியான பல்வேறு குளறுபடிகளை, குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கக்கூடிய இந்த வழக்கிலே தமிழர்கள் தான் செய்தார்கள் என்று நாம் முடிவு செய்துவிட முடியாது. அப்படி செய்யக்கூடிய அளவிற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இந்த ராஜீவ்காந்தியை பொறுத்தவரை அமைதிப்படை என்பது சர்வதேச அளவிலே ஒரு போர்க்குற்றங்களையும் இனப்படுகளையும் செய்ததான குற்றச்சாட்டிற்கு உள்ளான ஒரு நிகழ்வு இருந்திருக்கிறது. ராஜீவ்காந்தியின் மீது இந்த போர்க்குற்றத்தை விசாரிக்க வேண்டும் என்பதாக அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் என்கின்ற மனித உரிமை அமைப்பு அப்பொழுதே அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்திருந்தால் சர்வதேச அளவிலே ஈழத்தில் நடத்திய பல்வேறு குற்றங்களுக்காக விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் தமிழர்கள் பெருந்தன்மையாக இங்கே முக்கிய விவாதத்திற்கு கொண்டு வராமல் இந்த வழக்கிலே போலியாக, பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 28-29 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய எழுவர் விடுதலையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் எழுவர் என்பது, இதில் போலியாக குற்றம் சாட்டப்பட்டார்கள் என்பது அம்பலமாகி இருக்கிறது. விசாரணை அதிகாரிகளை இவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். ஆக இவர்களை விசாரித்தவர்கள், இந்த 7 தமிழர்களை விசாரித்தவர்களே பகிரங்கமாக இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொன்ன பிறகு இந்த இவர்கள் 7 பேருடைய விடுதலையை என்பதை இந்த பாஜக அரசும் காங்கிரசும் தடுத்து வைத்திருக்கிறது என்பது உலகறிந்த விஷயம். இந்த 7 பேரில் 3 தூக்கி கயிற்றில் ஏற்றுவதற்கு காங்கிரஸ் துணிந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த ராஜீவ்காந்தி கொலையை முன்வைத்து இந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்ததிலே காங்கிரஸ் என்பது பகிரங்கமாக நிலைப்பாடு எடுத்தார்கள். ராஜீவ்காந்தி கொலையை முன்வைத்து தான் விடுதலை புலிகள் மீதான தடையை இவர்கள் இதுநாள் வரை நடத்தி வருகிறார்கள். இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாட்டாளர், குறிப்பாக திராவிட இயக்க செயல்பாட்டாளர், பெரியாரிஸ்டுகள், விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக நின்றவர்கள் அனைவருமே இந்த வழக்கை முன்வைத்து தான் முடக்கப்பட்டார் என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயம். ஆக இப்படியான ஒரு மோசமான ஒரு அடக்குமுறையை ராஜீவ்காந்தி கொலை வழக்கு என்பது தமிழர்கள் மீது ஏவி விட்டது என்பதை பல்வேறு சம்பவங்களை நாம் கண்கூடாக பார்த்துக்கொண்டு சமகாலத்தில் நடந்த ஒன்றாக இருக்கிறது. ஆக இப்பொழுது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு என்பது விவாதம் என்பது, இந்த தருணத்தில் விவாதம் என்பது வேறொரு நோக்கங்களுக்காக பயன்பட்டு விடும் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். எழுவருடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவது என்பதுதான் தமிழினத்தினுடைய மைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக தோழர் செங்கோடியை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த எழுவர் விடுதலையை நாம் உறுதி செய்யாமல் இது குறித்தான ஒரு விவாதத்தில் நாங்கள் இறங்க முடியாது.
ஏனென்றால் இது குறித்து நாங்கள் கிட்டத்தட்ட 18 பக்க அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். மே 14 இயக்கம் 2011 ராஜீவ் கொலை வழக்கு குறித்து 11 பக்க அறிக்கை சந்தேகங்களை எழுப்பி காங்கிரஸ் அரசாய் நோக்கி நாங்கள் முன்வைத்திருந்தோம். இதுவரை அதற்கு முறையான பதில் அளிக்கப்படவில்லை. இந்த கொலை குற்றச்சாட்டிலே குற்றம் சாட்டப்பட்ட சர்வதேச நபர்கள், அதிகாரிகள், பொறுப்பற்ற வகையில் செயல்பட்டவர்கள், இது குறித்தான சர்வதேச தொடர்புகள் குறித்தான ஆவணங்களை லண்டன் ஏர்போர்ட்டிலே தொலைத்த அதிகாரி உள்ளிட்ட பலரை குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம். இதுவரை அதற்கு முறையான பதில் இல்லை. இந்த நிலையில்தான் எழுவர் விடுதலை என்பதை நோக்கியான தொடர்ச்சியான பிரச்சாரங்கள், போராட்டங்கள் நடத்தி வந்தோம். தமிழர்கள் தான் இந்த இனப்படுகொலை, இந்த ராஜீவ் கொலையை செய்தார்கள் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரம் கடந்த 18 வருடங்களாக இந்த மண்ணில் நடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழர்கள் தான் இந்த கொலைக்கு பொறுப்பாளிகள் என்று சொல்லி தமிழர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறை நிகழ்த்தப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இது குறித்து பேசுபவர்கள் இந்த விளைவுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு பொறுப்புடன் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அது அவ்வாறாக இல்லாமல், இது குறித்தான முழுமையான ஆய்வு இல்லாமல் ஒரு கருத்தை பதிவிடுவது என்பது காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த எழுவர் விடுதலை எதிர்க்கக்கூடிய நபர்களுக்கும் உதவியாகத்தான் அமையும் என்பது எங்களுடைய கருத்து. ஆக எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்த வேண்டும், விடுதலை புலிகள் மீதான தடை என்பது நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ராஜீவ் கொலை என்பதிலே அது ஒரு பயங்கரவாத செயலாக கருதிவிட முடியாது என்று உச்சநீதிமன்றமே கருத்து சொல்லியிருக்கிறது. அது தனிப்பட்ட செயலாக தான் பார்க்க முடியுமே ஒழிய அது பயங்கரவாத செயலாக பார்க்க முடியும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் வைத்து தான் விடுதலை புலிகள் மீதான தடை என்பது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. விடுதலை புலிகள் மீதான தடையை வைத்து இங்கே இருக்கக்கூடிய ஈழ விடுதலை ஆதரவாளர்களை அரசு பொய் வழக்கு போட்டு முடக்கி வருகிறது என்பதை நம்ம அறிந்து வருகிறோம். இதை வைத்து கொண்டு தான் தமிழீழ அகதிகளும் தொடர்ச்சியாக ஒடுக்குமுறை உள்ளாகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக தேர்தல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் பொறுப்பறிந்து தங்கள் நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தமிழின படுகொலையில் காங்கிரசினுடைய பங்களிப்பை ஒருபொழுதும் மறந்துவிட முடியாது. இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் உரிமையை மறுக்கின்ற அரசியலை தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் ஒருபொழுதும் மறுத்துவிட முடியாது. இந்த தேசிய கட்சிகள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கின்றன. இந்த தேசிய கட்சிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தேர்தல் களத்திலே தேர்தல் வாக்குகளை பெற விரும்புகிறவர்கள் அது குறித்தான விவரங்களை, விவாதங்களை நடத்த வேண்டுமே ஒழிய இது போன்ற ஆய்வுகளற்ற ஒரு கருத்துக்களை முன்வைப்பது என்பது இந்த எழுவர் விடுதலையில் செயல்படக்கூடிய அனைவருக்கும், விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று முயல்கின்ற அனைவருக்கும் பின்னடைவாக அமையும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த விடுதலையை தமிழர்கள் செய்தார்கள் என்று எந்த தமிழரும் சொல்லவில்லை. விடுதலை புலிகள் செய்தார்கள் என்று விடுதலை புலிகளும் சொல்லவில்லை. இந்த கொலையினுடைய சூத்திரதாரி யார் என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. ஆக அந்த சூத்திரதாரி யார் என்பதை சொல்லுவதற்கான துணிச்சல் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதுக்கான, இந்த கொலைக்கான சூத்திரதாரியாக நாங்கள் சுப்பிரமணியசாமி உள்ளிட்ட நபர்களை, சர்வதேச சதிகள் இருப்பதை நாங்கள் பல இடங்களில் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அது குறித்தான துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் அதை பேச முடியும். இந்த வழக்கினுடைய விவரங்களை அந்த இடத்துல இருந்தால் பேச முடியும். ஆனால் இந்த வழக்கை வைத்துக்கொண்டு, இந்த வழக்கின் விவாதங்களை வைத்துக்கொண்டு எழுவர் விடுதலையை தள்ளி போடுகின்ற வேலையை காங்கிரஸ் கட்சி செய்து வருகிறது, பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. இதில் காங்கிரஸ் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.